Hi friends, in the video la namba competitive exam la kekkakoodiya oru sila problems ah eppadi nama shortcut use panni quick answer find out pananga pathi paaka porom. Innikku nama paakkakoodiya problem solve 5x minus 2 divided by 4 is equal to 7. Idu pathina namakku oru algebraic equation in single variable x la irukkenga. Ippa namba idha namba balancing method or illa transpose method or namba use panni namba x oda value find out pannalam, but adukku konja time aagum. Adukku badala na inga oru trick use panni na x oda value find out panna poren. So kuduthirukkira question la pathinaaka 5 into x nu irukku, adha namba x into 5 nu eludhikonga. Next minus symbol irukanaala minus pottukonga. 2 in the divisor 4 at 2 ku mattum eludhikonga. So adu eppadi edalam 2 divided by 4 nu eludhikonga. Next equal to 7 irukku, adu appadi eludhikonga. Ipo nama next step la enna panna porom na inga irukkira operators kana opposite operator ah nama ipo change panna porom. So inga irukkira operators ellathiyume adoda opposite operator ah change panna porom. Equal to 7 appadi thaanga irukum. So 4 eludhikonga. இங்க நமக்கு பாத்தீங்கன்னாக்கா டிவிஷன் சிம்பிள் இருக்கு, அதோட ஆப்போசிட் சைன் பாத்தீங்கன்னாக்கா மல்டிபிளிகேஷன். சோ 2 இங்க மைனஸ் சைன் இருக்கு, அதோட ஆப்போசிட் சைன் பாத்தீங்கன்னாக்கா பிளஸ். இங்க 5 இருக்கு அப்படி எழுதிக்கோங்க. இங்க இன்டூ இருக்கு மல்டிபிளிகேஷன். சோ அதோட ஆப்போசிட் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னாக்கா டிவிஷன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் கால்குலேஷனை எந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேங்க. இப்ப இங்க நம்ம 7 இருக்கு, அந்த 7-ஐ இங்க 4-ஓட மல்டிப்ளை பண்றோம். இங்க அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன ஆபரேட்டர் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன ஆபரேட்டர் இருக்கோ அதை தான் நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். இங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கனால 4-ஐயும் 7-ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 28. நெக்ஸ்ட் நமக்கு இங்க பிளஸ் 2 இருக்கு, அப்ப 28-ஐயும் 2-ஐயும் ஆட் பண்ணுங்க, நமக்கு 30 கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, டிவைடட் பை 5 இருக்கு, அப்ப 30-ய நம்ம 5-ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 6. அப்ப இங்க x-க்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்கு, 6. தஃபோ த வேல்யூ ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 6. இதுவே நம்ம டிரான்ஸ்போஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். 5x மைனஸ் 2 பை 4 ஈக்குவல் டு 7. ஸோ இங்கே டினாமினேட்ல இருக்கிற 4 இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 5x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4 7 ஸோ 28. நெக்ஸ்ட் மைனஸ் 2 இந்த சைட் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது 28 பிளஸ் 2 30-ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 30, தென் x ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 5, தஃபோர் x equal to 6. அதே ஆன்சர் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இங்க இந்த மெத்தட்ல நம்ம போடும்போது நம்ம ஆன்சர் குவிக்கா நமக்கு x equal to 6 னு கிடைக்குது. இப்ப நம்ம அடுத்ததா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்ப்போம். சால்வ் 3x plus 5 whole divided by 4 is equal to 8 இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறத நம்ம எக்ஸ் இன்ட்டு 3 சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிளஸ் 5, இங்க 4 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹோல் டிவைட் பை 4 இருக்கு, அதை நம்ம 5 டிவைட் பை 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும், இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஸ்டெப் 1 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ்க்கான ஆப்போசிட் ஆப்ரேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 8 அப்படி எழுதிக்கோங்க. இங்க 4, இங்க டிவிஷன் சிம்பிள் இருக்கனால யூஸ் மல்டிபிளிகேஷன் சிம்பிள். இங்க 5 அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் இருக்கிறத மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு, டிவிஷனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எக்ஸ். இப்போ அகைன் நம்ம கால்குலேஷனை ரைட் சைட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க 8 இன்ட்டு 4. ஸோ 8 இன்ட்டு 4 32. ஸோ நெக்ஸ்ட் 32-லேருந்து மைனஸ் 5 பண்ணிக்கோங்க, அப்போ 27. ஸோ நெக்ஸ்ட் 27-ஐ 3-ஆல் டிவைட் பண்ணுங்க, நமக்கு 9 கிடைக்கும். தஃபோர் x ஈக்குவல் டு 9. இதே நீங்க டிரான்ஸ்போஸ் மெத்தட்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு x ஈக்குவல் டு 9 தாங்க வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.